நேரத்தியானம். நண்பர்களே, அடிக்கடி கை கடிகாரத்தை பார்க்கும் நீங்கள் நேரம் உங்களுக்கு கற்றுத்தரும் பாடத்தை கற்றுள்ளீர்களா? உங்களுக்கு தெரியுமா, நிமிடங்களுக்கெல்லாம் சக்தி உண்டு என்று? நொடிகளுக்கெல்லாம் நம் நெஞ்சுக்கு மகிழ்ச்சி தரும் சக்தி உண்டு என்று சொல்லித் தருவது தான் நேரத்தியானம். வாருங்கள், இன்று நேரத்தியானத்தை பற்றி கற்கலாம். அன்பர்களே, நீங்கள் நம்பும் கடவுளின் திருவுருவப் படங்கள் முன்பு ஜபம் செய்ய அமருங்கள். அமைதியான இடத்தில் மனதை அமைதிப்படுத்தி அமருங்கள். உங்களுக்கு பிடித்த இறை நாமங்களை வாய்விட்டு சொல்லுங்கள். அதனால் மனநோய் விட்டு போகும். ஒரு சில நிமிடங்கள் ஜபம் ஒழுங்காகத்தான் நடக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் மனதை கவனித்து நின்றால் அது கடந்த கால நல்ல நிகழ்வுகளில் குளிர்காய்கிறது, அல்லது நேற்றைய வெற்றி தோல்விகளில் சிக்கித் தவிக்கிறது, அல்லது குதித்து கொண்டாடுகிறது. மீண்டும் சில கணங்கள் மனதை இழுத்து ஜபம் செய்யுங்கள். இப்போது மனம் எதிர்கால வீண் கற்பனைகளிலோ எதிர்பார்ப்புகளிலோ அல்லது புரியாத புதிரான பயங்களிலோ அல்லது ஆசைகளிலோ மூழ்கிவிடுகிறது. எனக்கு என்னவாகிவிடுமோ என்ற பரபரப்பு உங்களது மனதின் வீரியத்தை குறைத்து விடுகிறது, அல்லது இதெல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த யோசனையற்ற அதிகமான எதிர்பார்ப்பு உங்களிடம் தோன்றுகிறது. அவை நிகழாவிட்டால் ஒரே ஏமாற்றம்தான். ஆக மனம் ஒன்று சுகமான கற்பனைகளில் திளைக்கிறது, அல்லது துக்க நினைவுகளில் லயித்து நெஞ்சு விம்முகிறது. ஒன்று மனம் ஆடுகிறது, அல்லது ஓலமிடுகிறது. இவைதான் அவை செய்கின்றன. கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் கவ்விக்கொண்டு அலைவதுதான் மனமா? இல்லை. மனம் அமைதியாக ஆனந்தமாக இருக்கிறதா, இருக்க முடிகிறதா என்று யோசியுங்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் கூறுவார், இந்திரியானாம் மனஸ்சாஸ்மி, அதாவது இந்திரியங்களில் நான் மனமாக உள்ளேன் என்கிறார் பகவான். ஆக பகவானின் இருப்பிடம் ஆசனம் என்பது நம் மனம்தான். ஆனால் அந்த ஆசனத்தை பகவான் அமர்வதற்கு தயாராக்க வேண்டுமே. இதனை செய்வதற்கான முயற்சியே இந்த நேரத்தியான பயிற்சி. நண்பர்களே, இப்போது நீங்கள் உங்கள் ஆசனத்தில் நேராக அமருங்கள். எதன் மீதும் சாய்ந்து கொள்ளாதீர்கள். கடந்த கால கஷ்டம் சுகம், அல்லது லாபம் நஷ்டம், வசதி அசதி போன்றவற்றில் மனம் ஈடுபடாமல் இருப்பது போல் சாயாமல் இருப்பது உங்களை அவ்வாறு நினைக்கத் தூண்டும். தலையை தொங்கவிட்டு முன்பக்கம் சாயாதீர்கள். இது மனம் எதிர்காலத்தை அல்லது விருப்பு வெறுப்புகளில் மூழ்கிவிடாமல் இருப்பது போல் உங்களை எண்ண வைக்கும். சுகம் துக்கம், இன்பம் துன்பம், மகிழ்ச்சி தளர்ச்சி போன்ற இருமைகளை கடந்து ஆனந்தம் என்ற பெருநிலையை, உங்களது இயல்பான நிலையை அடைவதுதான் தியானத்தின் முழு முதற் நோக்கம். முன்னே பூட்டப்பட்ட குதிரையையும் மூட்டைகள் சுமத்தப்பட்ட வண்டியை பின்னேயும் இருப்பதாக எண்ணி பாருங்கள். வண்டி கடந்த காலம் என்றால் குதிரை எதிர்காலத்தை குறிக்கிறது. குதிரையையும் வண்டியையும் இணைத்த இடத்தில் நடுவில் வண்டிக்காரன் இருக்கிறான். கடந்த காலமான சுமைகள் உள்ள வண்டியையும்
எதிர்காலத்தில் நம்பிக்கை என்ற குதிரையையும் இணைக்கும் இடத்தில் நீங்கள் அமர்ந்தால்தான் வாழ்க்கை எனும் பயணம் சுலபமாகும். ஆனால் பொதுவாக மனிதனுக்கு நடப்பது என்ன? ஒன்று, கட்டுக்கடங்காத குதிரை மிரள்கிறது, அல்லது சுமையேற்றப்பட்ட வண்டி சாய்கிறது. இந்த இரண்டு விபத்துகளும் ஏற்படாமல் வண்டிக்காரன் இரண்டையும் கட்டி ஆண்டால் அதுவே பெரிய சாதனையாகிவிடுகிறது. மெய்யன்பர்களே, இப்போது பாரத போரில் ஸ்ரீகிருஷ்ணர் திறமையாக இரதத்தை நடத்தியதை ஒரு கணம் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்களும் ஸ்ரீகிருஷ்ணரின் அருள் பெற்றவர் என நம்பி அவராகவே மாறிவிட்டதாக பாவனை செய்யுங்கள். குதிரையுடனும் மூட்டைகளுடனும் அமர்ந்து பயணம் செய்வது போல் நீங்கள் தெய்வத்தின் திருமுன்பு அமர்ந்திருப்பதாக பாவனை செய்யுங்கள். அடுத்து இன்னொரு சிந்தனை. குழந்தைகள் ஆடி ஓடி விளையாடுகின்றன. எவ்வளவு தெரிந்தாலும் அவர்களுக்கு சோர்வோ தளர்வோ வருவதில்லை. நீங்கள் பார்த்த சிறார்களின் இந்த அம்சத்தை அரை கணமாவது எண்ணி பாருங்கள். மலர்ந்த முகத்துடன் சோர்வில்லாமல் சுறுசுறுப்பாக ஆடி ஓடி கழிக்கும் குழந்தைகள் உங்கள் நெஞ்சங்களில் வந்து அமரட்டும். ஆனால் உங்களுக்கு வயது ஏற ஏற சிறு செயல்கள் செய்வது கூட உங்களை சோர்வடைய செய்கின்றன. நீங்கள் சோம்பலை வெறுத்தாலும் சுலபத்தில் சோர்வு எப்படியாவது உங்களுக்கு வந்து விடுகிறது. இது ஏன் நடக்கிறது? மனதை வீணாக இலக்கின்றி அல்லது இலக்கு இருந்தும் அதனை தவறவிட்டு மனதை அலைய விடுவதுதான் மன உளைச்சலுக்கு முக்கிய காரணம். மனதை பயன்படுத்துவது ஒன்று, மற்றவை இழுத்த இழுப்புக்கெல்லாம் மனம் அலைவது வேறொன்று. குதிரையை வண்டிக்கு முன்னே போட்டுவது மனதை ஆள்வது போன்றது. அப்போது மனம் நம் பணியாளனாகிவிடுகிறது. குதிரைக்கு பின்னே வண்டியை இழுத்து வரச் செய்தால் அது பயணம். வண்டியிலுள்ள பொதி நம் மீது விழுந்துவிட்டாலோ நாம் போவது பிரயாணமல்ல, மயானம். ஆம், நிகழ்காலம் என்பது கடவுள் நமக்கு தந்த பரிசு. பிரசன்ட் என்றாலே பரிசு என்றுதானே பொருள். பக்தர்களே, மற்றொரு சிந்தனையும் கேளுங்கள். ஒரு கடிகாரத்தை மனதில் கொண்டு வாருங்கள். அதிலுள்ள பெரிய முள் வருங்காலத்தையும் சிறிய முள் இறந்த காலத்தையும் குறிக்கிறது. பெரியது ஓடுகிறது, சிறியது ஊர்கிறது. இந்த இரண்டையும் சீராக இயக்க வேண்டுமென்றால் வினாடி முள் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். கவலைகளிலும் சோகங்களிலும் ஊறிப்போயிருந்த ஒருத்திக்கு அன்னை ஸ்ரீ சாரதாதேவி கூறியது இது. மகளே, கடிகாரத்து வினாடி முள் ஓயாமல் இயங்குவது போல் நீயும் பிரார்த்தனையுடன் இறைநாமத்தை ஜபி. அன்பர்களே, அன்னை ஸ்ரீ சாரதாதேவியார் கூறியபடி இறைநாமத்தை இவ்வாறு நீங்கள் ஓதினால் உங்கள் அகத்தில் ஓயாமல் ஓசைப்படுத்தும் உங்களது சாதாரண பெயர் மங்கி இறைவனின் திருநாமம் உங்களுக்குள் உதிக்கும். நம் பெயருக்கு அல்ப சக்திதான் உண்டு. ஆண்டவனின் திருநாமத்திற்கு அனந்த சக்தி அல்லவா? அவரது நாமத்தை ஆர்வத்தோடு ஓதினால் அந்த சக்திக்கு, அவரது அனந்த சக்திக்கு நாமும் சொந்தக்காரர் ஆவோம். ஆகவே மீண்டும் நன்கு நிமிர்ந்து அமருங்கள். இறந்த கால மற்றும் வருங்கால நினைவுகள் இல்லாமல் சில கணமாவது நிகழ்காலத்தில் ஆனந்தமாக நிமிர்ந்து அமருங்கள். கவலையுள்ள இறந்த கால மற்றும் எதிர்கால சிந்தனைகளோ, ஆசையுள்ள எதிர்பார்ப்புகளோ, வீண் கற்பனைகளோ அற்ற நிலையே நம் ஆழ்ந்த உறக்க நிலை.
அது ஆனந்தமானது. ஆழ்ந்த உறக்கம் தினமும் சில கணங்களாவது இல்லையென்றால் உங்களது ஆரோக்கியம் கெட்டுவிடும், மன உளைச்சல் கூடிவிடும், சிந்தனையே தடுமாறும். அதனால்தான் ஸ்ரீ ரமண மகரிஷி பிரிங் சுஷுப்தி இன்டு வேக்கிங் ஸ்டேட், அதாவது ஆழ்ந்த உறக்க நிலையை விழிப்பு நிலைக்கு கொண்டு வா என்கிறார். ஆழ்ந்த உறக்கத்தில் கிடைக்கும் அந்த ஆனந்தமான மனநிலையை பெறத்தான் நீங்கள் மந்திரத்தை கவனமாக ஜபிக்கிறீர்கள். இப்போது இங்கேயே இந்த கணத்தில் வாழும் நிலையை பெறத்தான் நமக்கு மந்திர ஜபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவர் ஆஃப் நவ், இந்த கணத்தின் சக்தி என்பது மிக மிக ஆழமானது. இதை பற்றி ஒரு நூலே இருக்கிறது. பக்தர்களே, நீங்களும் அதை புரிந்து கொள்வதற்கு வண்டிக்காரன் போல் வசதியான நிலையில் அமருங்கள். வினாடி முள் ஓயாமல் நிகழ்கால கணத்தில் கவனம் வைத்து செயல் புரியுங்கள். வருங்காலம் என்ற பெரிய முள்ளும் கடந்த காலம் என்ற சிறிய முள்ளும் தரும் உற்சாகமோ உபத்திரவமோ உங்களை அசைக்கக்கூடாது என்ற திட சங்கல்பத்துடன் ஜபம் புரியுங்கள். நீ எது செய்தாலும் அது அது அந்தந்த நேரத்திற்கான பூஜையாகட்டும் என்பார் சுவாமி விவேகானந்தர். நண்பர்களே, இனி எதை செய்தாலும் அதை ஒரு வழிபாடு செய்வதற்குரிய ஸ்ரத்தையுடன் செய்ய சபதம் ஏற்றுக்கொள்ளுங்கள், சங்கல்பம் மேற்கொள்ளுங்கள், சந்தோஷத்தில் திளைப்பீர்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.